வணக்கம் 9ஆம் வகுப்பு மாணவர்களே, நம்ம இன்னைக்கு மீதி தேற்றம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? மீதி தேற்றமும் காரணி தேற்றமும் மிக முக்கியமான தேற்றம் கணிதத்தில். அதில் மீதி தேற்றத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மீதி தேற்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நாம் நீள்வகுத்தல் முறையில் வகுத்தோம் இல்லையா, ஒரு பல்லுறுப்புக்கோவையை இன்னொரு பல்லுறுப்புக்கோவையால் வகுத்தோம். வகுத்தா மீதி எப்படி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. அதாவது நாம் வகுக்க வேண்டிய கோவையை உள்ளே போட்டுக்குவோம், அது ஒரு பெரிய பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும், வெளியே ஒரு பல்லுறுப்புக்கோவையை போட்டுக்குவோம். இது எக்ஸு ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். வகுக்கும்போது நமக்கு ஒரு மீதி கிடைக்கும் இல்லையா, ஒரு ஈவும் ஒரு மீதியும் கிடைக்கும். அந்த மீதியை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் மீதியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மீதி தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி ஒன்றை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருந்து அதை எக்ஸ் மைனஸ் ஏ என்ற நேரிய கோவையால் வகுக்க கிடைக்கும் மீதி பி ஆஃப் ஏ. அப்படின்னா நாம் இந்த மாதிரி நீள்வகுத்தல் முறை பயன்படுத்தாமல் நேரடியாக எக்ஸ் மைனஸ் ஏயால் வகுக்க கிடைக்கும் மீதி வேணும்னா பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாலே போதும். இதில் ஏ என்னவா வேணாலும் இருக்கலாம், மெய்யனா இருக்கணும். மீதி தேற்றத்தின் முக்கியத்துவம் பாருங்கள். இத்தேற்றத்தின் மூலம் ஒரு பல்லுறுப்பு கோவையை சிக்கலான நீள்வகுத்தல் முறையில் வகுக்காமலே அதன் மீதியை காண இயலும். இது மாதிரி நீள்வகுத்தல் முறையில் வகுக்காமல் நாம் மீதியை கண்டுபிடிக்கிறதுக்கு மீதி தேற்றம் பயன்படுது. குறிப்பு, பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு பல்லுறுப்பு கோவை இருக்குது, அதை எக்ஸ் ப்ளஸ் ஏயால் வகுக்க கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னா பி ஆஃப் மைனஸ் ஏ. இந்த இடத்துல என்ன போடணும் அப்படிங்கிறது தான், இந்த இடத்துல என்ன போடணும்னா எக்ஸு ப்ளஸ் ஏயால் வகுக்கணும்னா எக்ஸு ப்ளஸ் ஏவை ஜீரோவுக்கு சமப்படுத்துங்க. சமப்படுத்தினீங்கன்னா எக்ஸு சமம் மைனஸ் ஏன்னு கிடைக்கும். அதுதான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். இங்கே பாருங்கள், பி ஆஃப் எக்ஸை ஏஎக்ஸ் மைனஸ் பியால் வகுக்க கிடைக்கும் மீதி எப்படி கண்டுபிடிக்கணும், ஏஎக்ஸ் மைனஸ் பியை ஜீரோவுக்கு சமப்படுத்தணும். அப்படின்னா மைனஸ் பி இந்த பக்கம் போகும்போது ஏஎக்ஸு சமம் ப்ளஸ் பி, எக்ஸு சமம் பி பை ஏன்னு கிடைக்கும். இதை தான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி கிடைக்கும். அதே போல் பி ஆஃப் எக்ஸை ஏஎக்ஸ் ப்ளஸ் பியால் வகுக்க கிடைக்கும் மீதி பி ஆஃப் மைனஸ் பி பை ஏ. எடுத்துக்காட்டு 3.1 பார்க்கலாம். முதல் வினா பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x + 1 என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸு ப்ளஸ் 1 வகுக்க கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. நாம் மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பல்லுறுப்பு கோவையை நீள்வகுத்தல் முறையில் வகுத்து நமக்கு மீதி கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா. அப்படி இல்லாமல் எப்படி மீதி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு மீதி தேற்றம் பயன்படுது இல்லையா. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸை நாம் எக்ஸ் ப்ளஸ் 1 வகுக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதிக்கிறோம், இதை நாம் எக்ஸ் ப்ளஸ் 1 வகுக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல எக்ஸ் ப்ளஸ் 1 ஜீரோவுக்கு சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு எக்ஸ் சமம் என்னன்னு கண்டுபிடிங்க. எக்ஸ் சமம் மைனஸ் 1 இல்லையா, இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 1. அப்படின்னா இந்த பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் ப்ளஸ் 1 வகுக்க கிடைக்கும் மீதி என்ன, எஃப் ஆஃப் மைனஸ் 1. இதை தான் நமக்கு மீதி தேற்றம் சொல்லுது. அப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் மைனஸ் 1 தான். அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 1 போடுவோம். மைனஸ் 1 × 3 ப்ளஸ் 3 × −1 × 2 ப்ளஸ் 3 × −1 ப்ளஸ் 1 சமம் −1 × 3. அப்படின்னா என்ன அர்த்தம், மைனஸ் 1 மூன்று தடவை எழுதி பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். −−, ப்ளஸ் −−, 1 × 1 1, 1 × 1 1. ஸோ −1 × 3 என்ன அப்படின்னா −1 தான். ரொம்ப சிம்பிளா, −1 அடுக்கில் ஒற்றை எண் வந்தால் −1 தான், −1 அடுக்கில் இரட்டை எண் வந்தால் அது +1 ஆயிரும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இங்கே பாருங்க, −1 அடுக்கில் இரட்டை எண், அதனால −1 என்ன 2 என்ன +1, +1 × 3 3, அடுத்து 3 × −1 −3 +1. இதை சுருக்கும்போது 3 − 3 கேன்சல் ஆயிரும், −1 + 1 கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போ நமக்கு 0 கிடைக்கும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற
பல்லுறுப்புக்கோவையை x பிளஸ் 1 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்ன? பூஜ்ஜியம். ஸோ நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 1 ஆல் நாம் எதை வகுக்கிறோம்? இந்த பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் பிளஸ் 1 ஆல் வகுக்கிறோம் இல்லையா? எந்த பல்லுறுப்புக்கோவையை எக்ஸ் பிளஸ் 1 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி? பூஜ்ஜியம். ரெண்டாவது வினா பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 என்பது ஜி ஆஃப் எக்ஸ் சமம் 2 - 3x இன் மடங்கா என ஆராய்க. மடங்கா அதை எப்படி செக் பண்ணுவோம் பாருங்க. இப்போ 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 16 8 மடங்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 16 8 நாம் வகுப்போம். 10 8 16 கழிக்கும்போது 0 மீதி கிடைக்கும். கழிக்கும்போது 0 மீதி கிடைச்சா 8 என்பது 16 வகுக்கும், அதாவது 16 ஆனது 8 மடங்கு. அதே தான் நாம் இங்கே செய்ய போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் வகுப்போம். வகுக்கும்போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு நாம் கண்டுபிடிப்போம். அந்த மீதி 0 வந்துருச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஜி ஆஃப் எக்ஸின் மடங்கு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்குவோம், எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி, மீதி எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம ஜி ஆஃப் எக்ஸை 0 சமப்படுத்துவோம். 2 - 3x சமம் 0. 3x அங்கே எடுத்துகிட்டு போங்க, 2 - 3x அதாவது எக்ஸ் சமம் 3 கொண்டு வகுத்துருங்க 2/3, அதாவது எஃப் ஆஃப் 2/3 நாம் கண்டுபிடிப்போம். அது 0 ஆயிடுச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஜி ஆஃப் எக்ஸின் மடங்குன்னு சொல்லிடுவோம். பாருங்கள், 2/3 அதன் மொத்த அடுக்கு 3 மைனஸ் எக்ஸுக்கு 2/3 பிளஸ் 1. இதை எப்படி சுருக்கிறது பாருங்கள், 2 - 3 அப்படின்னா 2 × 2 × 2, 3 - 3னா 3 × 3 × 3 மைனஸ் 2/3 பிளஸ் 1 சமம் 2 2 4 4 2 8, 3 9 9 3 27 மைனஸ் 2/3 பிளஸ் 1 சமம் 27 3 1 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த 3 மீசிமா 27 சரிங்களா, மேலே 8 இருக்கு அதை போட்டுக்கிறோம் மைனஸ் இங்கே 2 இருக்கு, 3 எதால் பெருக்கினா 27 9 இல்லையா, அதனால இங்கேயும் பெருக்கல் 9 இங்கேயும் பெருக்கல் 9, 2 9 18. அடுத்து பிளஸ் இங்கே 1 தான் இருக்குது, 27 27 பெருக்கணும், மேலேயும் 27 பெருக்கணும் பிளஸ் 27. இதை நீங்கள் சுருக்குனீங்கன்னா பிளஸ்ஸில் இருக்கதை முதல்ல கூட்டுங்க, 27 8 35, அதில் 35 18 கழிங்க, இங்கேருந்து பாரோ பண்ணி கழிங்க, 15 8 கழிச்சா 7, 3 1 கழிச்சிங்கன்னா 1, அதை அங்கே கடன் கொடுத்துருச்சு திருப்பி இங்கே 1 கழிச்சிங்கன்னா 1. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பிளஸ் 17/27 கிடச்சிருக்கு, அதாவது நமக்கு 0 கிடைக்கல சரிங்களா. 0 கிடைச்சாதான் நாம் மடங்கு அப்படின்னு சொல்லுவோம். 0 கிடைக்காததுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஜி ஆஃப் எக்ஸின் மடங்கு அல்ல. மூன்றாவது வினா பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் ஏ. இந்த பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் ஏ ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஏ ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி கண்டுபிடிக்க முதல்ல எக்ஸ் மைனஸ் ஏவை 0 சமப்படுத்தி எக்ஸ் சமம் ஏன்னு கண்டுபிடிச்சிக்குவோம். அப்படின்னா மீதி என்ன? எஃப் ஆஃப் ஏ இல்லையா, நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் ஏன்னு. ஸோ எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். எக்ஸ் இருக்கிறதுல எல்லாம் ஏ போடுவோம், ஏ கியூப் மைனஸ் இங்கே ஒரு ஏ இருக்குது இன்ட்டு எக்ஸ் இருக்கிறதுல ஏ, ஏ ஸ்கொயர் பிளஸ் 6 × a மைனஸ் ஏ சமம் ஏ கியூப் அப்படியே இருக்குது மைனஸ் இது ஏ ஸ்கொயர் இது ஏ, அதாவது ஏ நடுக்கு 1 அப்படின்னா அதுவும் ஏ கியூப் பிளஸ் 6 × a 6a மைனஸ் ஏ. ஏ கியூப்பில் ஏ கியூபை கழிச்சிங்கன்னா 0 இல்லையா, கேன்சல் ஆயிரும். 6a ஏவை கழிச்சிங்கன்னா 5a, அதாவது எஃப் ஆஃப் ஏ சமம் 5a. இதுதான் நமக்கு மீதி இல்லையா.
f of x சமம் x cube minus ax square plus rx minus ai எதால வகுத்தோம் நாம x minus a ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி அதுதான் f of a. f of a சமம் என்ன? 5a. நான்காவது கேள்வி பாருங்க. 2x எடுக்கு 4 plus 3x எடுக்கு 3 plus 2kx square plus 3x plus 6 என்ற பல்லுறுப்பு கோவையை k இன் எந்த மதிப்பிற்கு பல்லுறுப்பு கோவை x plus 2 மீதி இன்றி வகுபடும். அதாவது kக்கு என்ன மதிப்பு போட்டா இந்த x plus 2 கிற பல்லுறுப்பு கோவை இந்த பெரிய பல்லுறுப்பு கோவையை மீதி இன்றி வகுக்கும்னு கேட்டிருக்காங்க. மீதி இன்றி அப்படின்னா மீதி 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ நாம் என்ன செய்யணும்? முதல்ல x plus 2 0க்கு சமப்படுத்தி x இன் மதிப்பு மைனஸ் 2னு கண்டுபிடிச்சுக்குவோம். அடுத்து அவங்களே சொல்லியிருக்காங்க மீதி இன்றி அப்படின்னு. மீதி இன்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மீதி சமம் 0னு அர்த்தம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நாம் f of x-னு எடுத்து எழுதிக்கலாம். 2 x இன் எடுக்கு 4 plus 3 x இன் எடுக்கு 3 plus 2 kx square ப்ளஸ் 3x ப்ளஸ் 6 அதுதான் மீ. அதாவது கணக்கில் சொல்லியிருக்காங்க மீதி 0 அப்படின்னு. அதாவது எப்போ மீதி 0? மைனஸ் 2 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 0. அதாவது மைனஸ் 2 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி f ஆஃப் மைனஸ் 2. x இருக்கிற இடத்துலலாம் மைனஸ் 2. 2 இன்று மைனஸ் 2 இன் அடுக்கு 4 ப்ளஸ் 3 இன்று x கியூப் இல்லையா மைனஸ் 2 இன் அடுக்கு 3 ப்ளஸ் 2 கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்னா மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் 2 அதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. ப்ளஸ் 6 சமம் 0. மைனஸ் 2 இன் அடுக்கு 4. 2 இன் அடுக்கு 4 என்ன தெரியுமா உங்களுக்கு? 2 4 தடவை எழுதுங்க. 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 4 2 8 8 2 16. மைனஸ் இருக்கு, மைனஸ்க்கு அடுக்கில் ரெட்டை எண் வந்தால் ப்ளஸ். அப்படின்னா இது 2 இன்று என்னவாகும்? இது 16 ப்ளஸ் 3 இன்று 2 இன் அடுக்கு 3 என்ன? 2 2 4 4 2 8. மைனஸ் கடுக்கில் ஒற்றை எண்ணா மைனஸ் தான் இல்லையா? மைனஸ் 8 ப்ளஸ் 2 கே இன்று மைனஸுக்கு அடுக்கில் ரெட்டை எண்கிறதுனால ப்ளஸ்ஸு. 2 இன் அடுக்கு 2 4. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் இது மைனஸ், பெருக்கும்போது மைனஸ். 3 6 ப்ளஸ் 6 சமம் 0. உங்களுக்கு தெரியும் மைனஸ் 6 ப்ளஸ் 6 கேன்சல் ஆயிடுச்சு, அதாவது 0 ஆயிடுச்சு. அடுத்து இது 2 இன்ட்டு 16. 2 இன்ட்டு 16 32. இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் இப்படி வந்தால் பெருக்கல்ல இருக்கு இல்லையா மைனஸ். 3 8 24. இங்கே எல்லாமே ப்ளஸ். ப்ளஸ் 8 கே சமம் 0. 32ல 24 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும் இல்லையா. 8 ப்ளஸ் 8 கே சமம் 0. 8 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க. 8 கே சமம் மைனஸ் 8. கே சமம் மைனஸ் 8 வகுத்தல் 8. அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 8 8 1 8 8. கே சமம் மைனஸ் 1. அப்படின்னா கேயின் மதிப்பு மைனஸ் 1 இருக்கும்போது x ப்ளஸ் 2 என்ற பல்லுறுப்புக்கோவை கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவையை மீதியின்றி வகுக்கும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதுன்னா, f ஆஃப் x சமம் கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை எடுத்து எழுதி இந்த பல்லுறுப்புக்கோவையானது x ப்ளஸ் 2 ஆல் மீதியின்றி வகுபட வேண்டுமெனில் k சமம் மைனஸ் 1 இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு 3:12 பாருங்கள். f ஆஃப் x சமம் 2x இன் அடுக்கு 4 மைனஸ் 6x க்யூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 என்ற பல்லுறுப்புக்கோவை x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 என்ற பல்லுறுப்புக்கோவையால் மீதியின்றி வகுபடும் என்று நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் நிரூபி. இங்கே நீங்கள் நீள்வகுத்தல் பயன்படுத்தாமல் செய்யுங்க அப்படின் இருக்காங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோவையை முதல்ல g ஆஃப் x-னு எடுத்துக்கலாம். எதால் வகுக்கணுமோ அதை g ஆஃப் x-னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை காரணிப்படுத்துகிறோம். காரணிப்படுத்துறது நமக்கு பின்னாடி இருக்குது, இப்போ நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி காரணிப்படுத்தணும்னா, இங்கே இருக்க 2 எடுத்து மேலே போட்டுக்குங்க, இங்கே இருக்க மைனஸ் 3 எடுத்து இங்கே போட்டுக்குங்க. இப்போ நாம் 2க்கு வாய்ப்பாடு சொல்லணும். 1 2 2. இது ரெண்டையும் பெருக்கினா 2 தான், ரெண்டையும் கூட்டினா ப்ளஸ் 3 வரும் இல்லையா, ஆனால் மைனஸ் 3 வரணும். அதனால 2க்கு மைனஸ் போடுங்க. இப்போ பெருக்கினா ப்ளஸ் 2, கூட்டினா மைனஸ் 3. ஸோ இதை நாம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா,
x minus 1 into x minus 2 என்று எழுதிக்கலாம். இப்படி நாம் காரணி படுத்திக்கிட்டோம். இப்ப நாம் இந்த f of x எடுத்து எழுதிக்குவோம். இதில் f of x, x இருக்கடத்தில் இங்க minus 1 இருக்கில்லையா, இங்க 1 போட்டும்னா இது 0 இல்லையா, அப்படி நான் f of 1 கண்டுபிடிப்போம். f of 1 சமம் x இருக்கடத்தில் 1, 2 இன்று 1 இனடுக்கு 4, minus 6 இன்று 1 இனடுக்கு 3, plus 3 இன்று 1 square, plus 3 இன்று 1, minus 2, சமம் 1 இனடுக்கு 4 1 தனே, 1 இன்று 2, 2, 1 இனடுக்கு 3 1 தான், 1 இன்று 6, 6. 1 இனடுக்கு 2, 1 தான். 1 இன்று 3, 3. பலஸ் 3, மைனஸ் 2. கூட்டி பாருங்க, 3, 3, 6, 6ல 6 போன 0. 2ல 2 கழிச்சிங்கனா, 0. சரிங்களா, அப்படினா என்ன அர்த்தம்? F of x ஐ, x minus 1 மீதி இன்றி வகுக்கும். இப்பை இங்க போவோம், F of 2 கண்டுபிடிப்போம். இதில் 2 போட்டிங்கனா, 2 2 4, minus 6 இன்று 2 நடுக்கு 3, plus 3 இன்று 2 நடுக்கு 2, plus 3 இன்று 2, minus 2. சுருக்குங்க, 2 நடுக்கு 4, 16, 16 இன்று 2, 32, minus 2 நடுக்கு 3, 8, 6, 8, 48, plus 2 நடுக்கு 2, 4, 4, 12, plus 3, 2, 6, minus 2. இதை சுருக்கு நீங்கள் நாம் 32, 12, 44, 6, 50, இது minus 48, minus 2, minus 50, கழிச்சிங்கனா 0. சரிங்களா, சோ நமக்கு என்ன கடைச்சிருச்சி, x minus 1, x minus 2, f of x ஐ மீதி இந்தி வருக்கும். அப்படினா, இந்த 2ை பெரிக்கி கடைக்கு கூடிய, x square minus 3x plus 2, மீதி இந்தி f of x ஐ வகுக்கும். ஆன்சர் எழுதும்போது f of x ஐ x square minus 3x minus 2 அனது மீதி இன்றி வகுக்கும் அப்படின்னு எழுதிக்கனோம். நன்றி மாணவர்களே.